அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடு நாமங்களும் வணக்கம். இன்றைக்கி வந்து காயத்ரி அமஞ்சக்கரை அவன் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து என்னோட போட்டி போட்டி ஜெயிக்கணும்னு வந்துக்கிறாங்க. நானும் சரின்ட்டு ஒத்துக்கிட்டேன். இந்த கொல்லிமலையில் கொல்லிமல்லியே மேஞ்ச ஆடு அதை வறுவல் பண்ணி சாப்பாடும் சாம்பாரும் ஈக்குவலாக வச்சுக்கிறாங்க. ஆமாம், ஈக்குவலாக சரிசமமாக தான் இருக்கு. ஆமாம், ஏன்னாக்க நான் ஈக்குவலான்னு சொல்லும் போது அவங்கன்னு சொல்லும்போது கம்மியாக இருக்குது, நீங்களே புரிஞ்சுங்க. இல்லை இல்லை, கம்மியாலாம் இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என் வயிற்றுக்கு எவ்வளோ அதிகமாக அந்த மாதிரி இருக்கு. சரி, அதனால வந்து இன்னைக்கு போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் போட்டி. நீங்கள் நிறைய சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அது சித்தி டூவில் கூட பயங்கரமான வில்லியாக வந்தாங்களே அவங்க தான் இவங்க. அதனால ஒரு வில்லிங்க கூட மோதறது கொஞ்சம் பயம் தான் எனக்கு. இப்போ என்ன தொடர்ல அடிக்கிறீங்க? இப்போ வந்து ஜீ தமிழ் ஒரு புது சீரியல் வரப்போகுது. வரப்போகுது, அதில் வருவாங்க. ஆமாம், இவங்க ஏற்கனவே வந்து நம்பியார் மாதிரி, எம்எல் நம்பியார் மாதிரி அதெல்லாம் வந்து 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 மிரட்டுவாங்க. அதனால இப்போ சாப்பாட்டுலேயும் என்ன மிரட்ட வந்துருக்குறாங்க, வந்துருக்குறாங்க. விஜய் டிவியில் என்ன சீரியல்? நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு சீரியல் வராங்களா, அதையும் பாருங்க நீங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பேச பேச வயித்துல கொஞ்சம் புளிய கரைக்கிற மாதிரி. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வேற இதனுடைய இது வந்து ஒயிட் ரைஸ் கிரேவி மட்டன் லெக் பீஸ் இருக்கு, அப்புறம் வறுவல். இது வந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்டைலு மட்டன் ரோகன் ரோஸ்ட், அதாவது வித்தியாசமான முறையில் சமையல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சமையலையும் போய் பாருங்கள், அதுலேயும் வரும் எப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா? நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுறீங்களா? ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பீடுக்கு போக முடியும். இந்த காலெல்லாம் அரிசி அரிசியா இருக்குது இது. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, போட்டி வந்தாச்சு, அதனால பின் வாங்க கூடாது. எவ்வளவு நாள் முடியுமோ முயற்சி பண்றேன். ஓகே, இப்படி வேற ஒண்ணு இருக்குதோ? அப்ப நானும் எவ்வளவு முடியுதுன்னு சொல்லி நாலு துண்டு உங்களால முடியாதுன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன், நீங்க இன்னும் கொஞ்சம் வைங்க செல்வி, இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நான் வீடியோல பாத்துருக்கேன், எனக்கு தெரியாதா? சரி ஓகே, ஆரம்பிக்கலாமா? 5 4 3 2 1 ஸ்டார்ட். பாடிட்டே சாப்பிடணும். நீங்க என்ன பண்ணாலும் நான் காரியத்துக்கு கண்ணா இருப்பேன். அப்ப அவர் பாடுற பாட்டை கண்டுபிடிக்கணும், அவர் வாயில சாப்பாடு வச்சுட்டு பாடணும். இந்த நகைச்சுவை இப்ப தேவையா? நெஞ்சு கிழிச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்கு. எலும்புல கடிக்க கூடாதா? எலும்பு எப்படி கடிக்க முடியும்? ஓ அப்படியா, அப்ப நானும் சப்பி சப்பி வச்சுறேன். போகும்போது அந்த ஜீர்ண மிட்டாய் கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டான். ஏன் சின்ன ஆகக்கூடாது? இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறத நான் பார்த்தேன், அப்படிலாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். போட்டியாளருக்கு எப்போதும் இல்லை. இதெல்லாம் சாப்பிடணுமா? சாப்பிட்ற பொருள் தானா? இதெல்லாம் கடிக்கிறது அவ்வளவுதான் இருக்கு போல.
நிமிஷம் நான் ஃபஸ்ட்டு தள்ளிக்க. அம்மா கொஞ்சம் உப்பு இருந்தா கொடுங்களேன். உப்பு தர மாட்டீங்களா? யாருமே அசைவே மாட்டீங்க. நீங்க சாப்பிடுறது நெய் மருந்து பாத்துட்டுதான். நீ காயத்ரி முடிச்சிட்டாப்பா. நிறைய வச்சுட்டாங்க இந்த கறி. சொல்லு செய். அவருக்கு என்ன ஸ்பெஷலாக தரீங்க? ஏதோ பயிர் வேணால் தரேன். தாங்க, அவருக்கு என்ன கொடுக்குறோம் அதே எனக்கும் கொடுத்துருக்கோம். இதில் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாமே. லைட்டாக உப்பு இங்கே போ. இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும். தயிர் தயிர் இல்லை. அதான் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து உருண்ட வாயில போடலாம். வெயிட்டி ஆட ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிருக்கலாம். அடுத்த ஒருத்தருக்கு அவர் ரெடி ஆயிடுவார் பாருப்பா. இருங்க இருங்க இருங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே காத்தி விட்டுட்டு மட்டன் சாப்பிட்டதே இல்ல. சூப்பர் ஜி, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். இருங்க நான் வரேன். திரும்பி இதுக்காக சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காதிங்க. இங்கே பாருங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா ஒரு கிரேவி தயிர் ரசம் எல்லாம் ஷேர் பண்ணும். அப்படியே எடுத்து நாலு உருண்டி உள்ளே போடக்கூடாது, சரியா? ரசம் சாப்பிட்ருக்கா? ரசம் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. நம்ம போட்டிக்கு வந்துன்றதே மறந்துட்டேன் போல. நானும் இந்த கறியெல்லாம் சாப்பிடலனாக்கா சாப்பிடே. பனிஷ்மெண்ட் என்ன? பரவாயில்லையே, நானும் உங்களை மாதிரி சாப்பிட கத்துக்கிட்டேன். நானே முடிச்சிடுறேன். அப்ப சொல்லுங்க, இவ்வளவு நேரம் உங்களுக்கு எவ்வளவு ஈடு கொடுத்திருக்க? ஐயோ 5 நிமிஷம் டைம். உங்களுக்கு பின்னாடி வேற ஒரு சிஷ்யனை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். புரியுதா? இது என்ன கொசு தான் தட்டி கொடுத்து வேலை வாங்குது காலில். அம்மா அந்த தயிர் கொடுங்க. அதாவது எலும்புனா எப்படின்னா, இப்ப எலும்பு இருக்குதா? கடிச்சிட்டு எலும்பு எடுத்து போடணும். ரைஸ் கூட நான் சாப்பிடுவேன், என்னால இந்த இதை மட்டும் சாப்பிட முடியல. இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ணாம இவ்வளவு தூரம் ஒரு லெக் முடிச்சிருக்கேன், இவ்வளவு கறி சாப்பிட்டுருக்கேன், சாப்பாடு அவ்வளவு முடிச்சிருக்கேன். அதாவது நான் தோத்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். நான் தோத்துட்டேன். அது எப்படி என் வாயில சொல்றது நினைச்சேன், நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க. பரவாயில்ல, எவ்வளவு பெரிய மனுஷன். யாரும் சபரிதான் எனக்கு கரெக்டா சொன்னாப்ல. அம்மா இல்ல, இதே இது இது சிக்கனா தான் நான் சாப்பிடுவேன். மட்டன் சத்தியமா சாப்பிடுவேன். இது மட்டன் இல்ல, சிக்கன் தான். ஹலோ போங்கு, இது வந்து சிக்கன் இல்ல மட்டன் தான். யார் சொன்னது? கோழி வெட்டினது நான் தான். வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. தப்பு தெரியும்ல? போதும். ஒரு வழியா ஜெயிச்சிட்டேன்.
இல்ல அது நீங்க சொல்லிட்டே இருந்தா நான் கேட்டுட்டே இருப்பேன். இவ்வளவு புகழ்ச்சி வேண்டாம். பங்கமா தோக்கி தோய்க்காம பங்கமா தோத்து போகாம ஒரு அளவு டீசெண்டா தோத்துருக்கேன் நானு. ஓரளவு நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நான் வந்து இந்த காயத்ரி மேடத்துல தோத்துட்டேன். அப்படிலாம் சொல்ல நிஜத்தை சொல்லுங்க. இது யார் சாப்பிடுங்க? எங்க அண்ணன் இருக்கான். தெரியல கடலமா ஓட்டுகள் ஒன்று தான் அந்த கொழுப்பு சத்து போட போகும்னு வச்சுங்க. போதும் போதும் கல்லூரி தண்ணி. ஒரு வழியாக ஒரு வழியாக இந்த மட்டன் ரோகன் சூஸ் அந்த வறுவலையும் இந்த வெள்ளை அரிசி வெள்ளை அரிசியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெள்ளை அரிசியும் சாப்பிட்டு அதாவது ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதில் ஓரளவுக்கு இவங்க யார் காயத்ரி ஃப்ரம் அமைஞ்ச கடை அவங்க வந்து என்ன ஜெயிச்சுட்டாங்க. Yeah, of course. இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஜெயிக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணேன். நான் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்து இவ்வளவு சாப்பிட நினைச்சேன். ஓரளவுக்கு இந்த எவ்வளவு இந்த எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டேன். எடுத்துட்டோம். சரி, ஒரு வழியா இவங்க நான் சாப்பிட்றது கம்மியாக இருந்தாலும் இன்னைக்கு இவங்க வந்து கொஞ்சம் நிறையா சாப்பிட்றதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ஜீரண கோளாறுகளும் வேறு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஜீரண ரகசியம்ங்கிற அந்த உணவு மருந்து உணவு உணவு மருந்து அதை கொடுக்கலான்னு இருக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிடலாமா? கப்பு இல்லையா? அப்படிதான் குடிக்கணுமா? கொல்லிமலையில கப்பு இல்ல. கொல்லிமலையில கப்பு இல்ல. கப்பு பேப்பருக்கு போயிச்சுக்கலாம், பிளாஸ்டிக் கப்பு தான் ஆகாது. மலையில நம்மளே மலையில ஷூட்டிங் எடுத்தோம், மலையில எல்லாம் கப்பு நனைஞ்சு போச்சு. டேஸ்டா இருக்குமா? தூக்கி குடிக்கணும். நான் எப்படி நினைக்கிறேன், நானே குடிச்சு கட்டுறேன். நான் குடிக்கிறேன். இதுவும் காம்படிஷன்ல கணக்கா? புரியல. எதையுமே ஒரு லிமிட்டோட சாப்பிடுறது இல்ல. இல்ல அவருக்கு அதுதான் வந்து லிமிட்டடாவே இருக்கு. லிமிட்ங்கிறது அவங்க உடம்பு பொறுத்தது. சரி, இத வந்து அந்த மாதிரி குடிச்சிடணுமா? கொஞ்சமா குடிச்சு பாருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறீங்க. அருமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த புளிப்பு அந்த ஒரு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சை சாறு, தேனு, ஆப்பிள் சைடர் வினிகர். இது ரகசியமே இல்லை, நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். இது வந்து மரச்செக்கு கடலெண்ணெய், ஆனால் புடம் போட்ட மரச்செக்கு கடலெண்ணெய். அப்படின்னாக்க இதை வந்து 10 நாள் வெயில் வச்சு வச்சு எடுத்து வடிகட்டி சுத்தம் பண்ணிருப்போம். 1 வருஷம் ஆனாலும் இதனுடைய வாசனையும் ருசியும் குறையவே குறையாது. இதுதான் டிஎஸ் டைஜஸ்டிவ் சீக்ரெட், சீரண ரகசியம்ங்கிற இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சாறு, ஆவிரி சாறு, வினிகர், தேன் இதெல்லாம் கலந்த ஒரு உணவுப் பொருள். நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் எங்கிட்டே வாங்குன்னு சொல்லுங்க. நீங்கள்லாம் செய்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சீங்க. செய்ய முடியாதவங்க, செய்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க மட்டும் எங்ககிட்ட வாங்கிக்கிங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு கூட செஞ்சு கூட கொடுங்க. இப்போ சாப்பிட்டது வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து இது கொடுத்தாச்சு. அதனால் சூப்பராக ஜீரணாயிரம், பயப்பட தேவையில்லை. நெஞ்சு கருப்பு புளியப்பதும் வராது. அப்புறம் இது வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி இதே மாதிரியே மறுபடியும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போவே எனக்கு அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஏப்பெல்லாம் வந்து ஃப்ரீயான மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு ஈக்குவல் சாப்பிட்ருக்குல்ல. சரி, இப்போ வந்து
இந்த மூணு தயாரிப்பில் உங்களுக்கு எந்த தயாரிப்பு பிடிச்சிருக்குது? எதுவுமே நான் வீட்டில் செய்ய மாட்டேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகே, ரெகுலராக வீட்டுக்கு அமைச்சிருங்க இதெல்லாமே. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன், உங்கள் காயத்ரி. பாய்.